அனைவருக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து வணக்கம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் அவனது அருளும் நிலவட்டுமாக எமது பிரைநிலா யூடியூப் வலையமைப்பின் ஊடாக பள்ளிக்கூடம் என்ற நிகழ்ச்சி நிரலில் இன்றும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பான மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு முக்கிய தகவலுடன் அறிந்து கொள்ள வேண்டிய அனைவரும் அறிந்து கொள்ள அவசியமான ஒரு தகவலுடன் நான் இன்று உங்களை சந்திக்கின்றேன் ஆம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் இறைவன் எதையுமே இப்படைப்பையுமே வீணுக்காக படைக்கவில்லை விளையாட்டுக்காக படைக்கவில்லை பிரயோசனமற்ற முறையில் படைக்கவில்லை எங்களுக்கு தெரியும் அல்ல சொல்கின்றான் ஒரு ஈயை உதாரணம் காட்டுவதற்கும் நான் வெக்கப்பட மாட்டேன் என்று அப்போ அளவு தூரத்திற்கு ஒரு ஈயிலும் முக்கியத்துவம் உண்டு அதே போல் எல்லா விதமான கலாச்சாரங்களை பார்க்கும் பொழுதும் எல்லா விதமான மத கோட்பாடுகளை பார்க்கும் பொழுதும் படைப்பினங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது படைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நாங்கள் பார்க்க நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் மனிதன் மாத்திரம் வாழ்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்டது அல்ல இந்த உலகம் இறைவனால் எது எதுவெல்லாம் உலகத்தில் படைக்கப்பட்டதோ அனைத்தும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது இந்த உலகம் எனக்கு மாத்திரம்தான் சொந்தமானது நான் நினைத்த முறையில் எனது பயணத்தை தொடர்வேன் என்பது மோடத்தனம் அடிமைத்தனம் முட்டாள்தனம் அவ்வாறு நினைத்ததன் காரணமாகத்தான் இன்று உலகத்தில் இந்த கொரோனா பாதிப்பினால் நாங்கள் பாதிப்படைந்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இறைவனங்களை சோதிக்கின்றான் உலகம் எனக்கு மாத்திரம் அல்ல உலகம் ஒரு சிறு பூச்சி தொடக்கம் உலகம் உலகத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்கான திமிங்கிலம் வரை சொந்தம் என்று மனிதன் எப்பொழுதும் நினைக்க ஆரம்பிக்கின்றான் அப்பொழுதும் இந்த உலகம் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் அனர்த்தங்களிலிருந்தும் பாதுகாப்பையும் பெறும் இதுதான் சொல்லப்படாத உண்மை ஆகவே நாங்கள் அன்பான மாணவ மாணவிகளை எங்களுக்கு தெரியும் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் பாம்புகள் பாம்பு என்றாலே படையை நடுங்கும் என்று சொல்வார்கள் அது ஒரு பழமொழி ஆனால் பாம்பின் முக்கியத்துவம் அறிந்தால் படையே காக்கும் என்று நான் சொல்கின்றேன் பாம்பின் முக்கியத்துவம் அறிந்தால் சயின்ஸ் பூர்வமாக ஆராய்ச்சிகள் பூர்வமாக பாம்பினது முக்கியத்துவத்தை ஒருவர் அறிந்தால் அந்த பாம்பை பாதுகாக்க முற்படுவாரே தவிர கண்ட இடத்தில் அடித்து கொள்ள மாட்டார் எங்களுக்கு தெரியும் எங்களை ஓர் பிராணி தாக்க வருகிறது என்றால் தன்னை பாதுகாத்து கொள்வதில் பிழை இல்லை அது தர்மம் என்னை ஒரு ஒரு பிராணி தாக்க வருகிறது என்றால் நான் அதனை அடிப்பதோ அதிலிருந்து பாதுகாத்துக்கொள்வதோ அதற்கு என்னை என்னுடைய உயிரை கொள்வதற்காக அதனை தாக்குவதோ அது தர்மமாக பின்பற்றப்படுகின்றது அது பிழை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் இந்த எந்தவித பிரச்சனையும் செய்யாமல் ஒரு பெயர் கேட்டவுடனே கண்டவுடனே அடித்துக்கொள்வது என்பது மிக பெரிய பாவத்திலும் பாவமாகவும் அது நாங்கள் எங்களுக்கு செய்யும் அநியாயமாகும் பாம்பு என்று பெயரை கேட்ட உடனே பாம்பு என்று அது எங்களுடைய வீட்டுக்கு வரவும் இல்லை எங்களுடைய தோட்டத்துக்கு வரவும் இல்லை ஏதோ அதன் பாதையினா எங்களுக்கு முன்னால் செல்கின்றது பாதை நூடாக செல்கின்றது உடனாக கம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு தான் அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருப்பது மிக பெரிய ஒரு தவறான ஒரு விடயமாகும் காரணமின்றி ஓர் உயிரை கொன்றால் இறைவனின் கோபத்திற்கு உள்ளாகுவார்கள் என்பது அனைத்து மதங்களினதும் கோட்பாடு இஸ்லாமும் அதனை வலியுறுத்தி இஸ்லாம் சொல்கின்றது உலகத்தில் உள்ளவற்றின் மீது அன்பு காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் எங்கேயுமே சொல்லல உலகத்தில் உள்ள மனிதர்கள் மீது அன்பு காட்டுங்கள் என்று மனிதர்கள் மாத்திரம் மீது அன்பு காட்டுங்கள் என்று சொல்லல்ல உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு காட்டுங்கள் மரம் செடி கொடி எல்லா 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 விதமான உயிரினங்களும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத அனைத்து முதலுக்குள் நடக்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் இப்பொழுது அந்த பாம்பை பற்றி சில விடயங்களை சயின்ஸ் பூர்வமாக நாங்கள் பார்க்கலாம் பாம்பு இன்றைக்கு சயின்டிஸ்ட்மாரினுடைய கருத்துப்படி பாம்பினங்கள் தோன்றி பதிமூன்று கோடி வருடங்கள் ஆகின்றன என்பது இன்றைக்கு சயின்ஸினுடைய ஆராய்ச்சியின் முடிவுகள் பதிமூன்று கோடி ஆண்டுகள் ஆகின்றன இந்த பாம்பு இனம் கூர்ப்பு கொள்கையின் அடிப்படையில் பள்ளியின் இனத்திலிருந்து விருத்தி அடைந்ததாக கூறப்படுகின்றது பள்ளியின் பள்ளியின் பருவம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது பள்ளியின் பருவத்திலிருந்து விருத்தி அடைந்ததாக பள்ளியின் பருவத்திலிருந்து வந்ததொன்றே இந்த பாம்பினம் என்று சார்ல்ஸ் டாவின் அவர்களுடைய கூர்ப்பு கொள்கை ஒரு விதத்தில் கூறுகின்றது அவர் கொள்கையாக காணப்படுகின்றது அதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் எங்களுடைய சொந்த விருப்பம் ஆனால் நான் சயின்ஸை சொல்வதில் கடமை பட்டுள்ளேன் அதனால் அதை அதனை வைப்பது என்னுடைய கடமை ஆகவே இந்த பாம்பை பொறுத்த மட்டில் பொதுவாக இந்த பாம்பினங்கள் சயின்ஸில் கிங்டம் எனிமாலியா விலங்கு ராட்சியம் பகுப்பு கிளாஸ் ரெப்டீரியா நகர் உயிருக்கு கீழே வருகிறது கிங்டம் எனிமாலியா கிளாஸ் ரெப்டீலியாவுக்கு கீழே வரக்கூடிய உயிரினம்தான் பாம்பினங்கள் பாம்பினங்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கு சயின்ஸினுடைய ஒரு சாதாரண நிலைப்பாடு ஒரு ஆராய்ச்சினூடாக ப்ரூவ் பண்ணப்பட்டது உலகத்தில் மூவாயிரத்தி நானூறு பாம்பினங்கள் காணப்படுவதாக சயின்டிஸ்ட்மார் அவனுடைய பயாலஜிஸ்ட் அவங்களுடைய ஆராய்ச்சினூடாக ஓரளவுக்கு ஏக ஒப்பித்த முடிவை சொல்கின்றார்கள் கன்ஃபார்ம் இல்லை அதை விட கூடுதலாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி நடைபெற மூவாயிரத்தி நானூறு பாம்பினங்கள் காணப்படுவதாக கூறுகின்றார்கள் இந்த பாம்புடு கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு மனசில் வர கொத்தினால் ஆள் சாரிட்டு கொத்தினால் அவ்வளோதான் ஆனால் இந்த மூவாயிரத்தி நானூறு பாம்பினங்களில் அறுநூறு பாம்பினம் மாத்திரம்தான் விசமிக்குது இடம் கொண்ட பாம்பினங்கள் அறுநூறு வெரைட்டிஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அறுநூறு மாத்திரம்தான் உண்டு இந்த அறுநூறுலையும் மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பாம்பினங்கள் இருநூறு இந்த அறுநூறுல மூவாயிரத்தி நானூறு டோட்டல் இனங்கள் அறுநூறு விடம் கொண்டவை விஷம் கொண்டவை பாய்சனிங்கான பாம்பினங்கள் அந்த அறுநூறுலையும் மனிதனுக்கு ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணும்ன்ற ஆராய்ச்சியில் முடிவாகிக்குது இருநூறு இருநூறு பாம்பினங்கள் இன்றைக்கு அவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது நான் பார்ப்போம் பாம்பை எடுத்துக்கொண்டால் இது உலகத்தினுடைய ஓர் நான் சொன்னது உலகத்தினுடைய ஒரு எஸ்டிமேட் ஒரு 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 புள்ளி விவரம் ஸ்ரீலங்கா பார்ப்போம் இலங்கை இலங்கையை பொறுத்த மட்டும் எங்களுடைய இலங்கை நாட்டில் நூற்றி நான்கு பாம்பு இனங்கள் காணப்படுவதாக இப்போ ரீசன்ட்லி ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன இப்போ நான் ஒரு ஒரு செவன் இயர்ஸ் எய்ட் இயர்ஸுக்கு மொதல் தொண்ணூற்றி மூணு பாம்பினங்கள் இருப்பதாகத்தான் ஆராய்ச்சிகள் கூறின ஆனால் இப்பொழுது பயாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்களுடைய அவருடைய ரிசர்ச் என்வயமெண்ட் என்வயமெண்டிஸ்ட் இவங்களுடைய ஆராய்ச்சிகளின் படி நூற்றி நான்கு பாம்பினங்கள் இலங்கையில் காணப்படுகின்றது இந்த நூற்றி நாலு பாம்பு இனங்களில் ஐம்பத்தி ரெண்டு வகை இலங்கைக்குரியது நூற்றி நாலில் ஐம்பத்தி ரெண்டு வகை இலங்கைக்குரியது நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு முதல் டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு முதல் ஐம்பத்தி ஒரு வகை தான் இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அலெக்சாண்டர் ரைன் என்பவர் அலெக்சாண்டர் ரைன் என்பவர் சிவனோட பாதமலை காட்டில் ஒரு பாம்பினத்தை கண்டுபிடிக்கிறார் ஒரு பாம்புன்னு கண்டுபிடிக்கிறார் அந்த பாம்பு உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை ஒரு ஆராய்ச்சியோட முடிவு சொல்கிற இலங்கைக்குரிய பாம்பினம் புது வகையான பாம்பினம் அவர் ஆராய்ச்சியில் கன்ஃபார்ம் பண்ணத்துக்கு பிறகுத்தான் அது ஐம்பத்தி ஒன்றாக ஐம்பத்தி ரெண்டு ஆகுது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஆகுது ஓகே பாம்பை நாங்கள் விடம் கொன்றவை விடமற்றவை விஷம் கொன்றவை விஷம் அற்றவை என்று பிரிக்கலாம் பிரிக்கிற நேரம் இந்த விஷம் கொண்டவையில் வீரியமான விஷம் கொண்டவைகள் வீரியமற்ற விஷம் கொண்டவைகள் என்று குரூப் கொண்டு இந்த வீரியமான விஷம் கொண்டவை பாம்பினங்கள் தான் மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்தானது வீரியமற்றவை ஆபத்தானது அல்ல அடுத்த விடம் அற்றவையும் ஆபத்தானது அல்ல ஓகே இலங்கையில் நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் நூற்றி நாலு பாம்பினங்கள் டோட்டலியாக இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அதில் இந்த வீரியமான விஷம் கொண்ட பாம்பினங்கள் ஐந்து தான் காணப்படுகின்றது இந்த நூற்றி நாலில் ஐந்து பாம்பினங்கள் தான் விடம் கொண்டவையாக காணப்படுகின்றது அப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்களோட லைஃப்பில் எங்களோட வீட்டு சூழலில் நாங்கள் அதிகமாக அடித்து கொள்றதே விஷம் இல்லாத பாம்புகளை சும்மா பாம்புன்னு உருவத்தில் இருந்தாலே போதும் அடித்தாச்சு பொறுத்த மனசுக்கு திருப்தி போல் இவர் ஃபீல் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மடமைத்தனமான அறிவில் இருக்குன்றோம் பாம்புன்னு உருவத்தை கண்டாலே அடித்து கொண்டுருவோம் அப்போ இந்த நூற்றி நாலு பாம்பினத்தில் ஐந்து பாம்பினங்கள் மாத்திரம்தான் விடம் கொண்டவையாக இன்றைக்கு இலங்கையில் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது ஆராய்ச்சி நூலாக இந்த ஐந்து பாம்பினங்களே நாக பாம்பினம் இனங்கள் எண்ணெய் விரியன் கண்ணாடி விரியன் இவ்வாறான எண்ணெய் விரியன் பாம்பினங்கள் அது சுருட்டை பாம்பு என்று சொல்வோம் அந்த பாம்பினங்கள் இவ்வாறான இந்த நாகப்பாம்பினங்களும் அடுத்து வந்து புடையன் புடையன் என்று சொல்லுவோம் நாகப்பாம்பினங்களும் விரியன் இனங்களும் இந்த ஐந்து பாம்பினங்கள் மாத்திரம்தான் இடம் கொண்டு இந்த ஐந்துலேயும் மிகவும் வீரியம் கொண்டு இலங்கையில் காணப்படக்கூடிய மிகவும் வீரியம் கொண்ட பாம்பினம் நாகப்பாம்பினம் இலங்கை இலங்கைக்குரியது இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த ஆகுமே போய் ஆன ஒரு பாம்பினம் ஆகுமே விடமுள்ள ஒரு பாம்பினம் என்றால் அது வந்து பாம்பினங்கள் இலங்கைக்குரியது இலங்கை இலங்கையில் இப்போ இப்போதைக்கு இவ்விடம் கொண்ட நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கக்கூடியது நாகப்பாம்பினங்களாக காணப்படுகின்றது ஓகே இந்த விஷம் பாம்பு கீக்கிறது வந்து பாம்புட தவறா பார்த்தால் இறைவன் எதற்கும் காரணம் இல்லாமல் கொடுப்பதில்லை ஒவ்வொரு விலங்குக்கும் தன்னை கொள்றதுக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸை கொடுத்துக்கிறாங்க எடுத்துக்கொள்வோம் ஆடு மாடுகளுக்கு கொம்பு பூனை இவைகளுக்கு புலி சிங்கங்களுக்கு கூரியமான பற்களும் நகங்களும் மனிதனை பொறுத்த மாட்டில் இல்லை அவன் தற்காப்பு கலைகளை படித்துக் கொள்வான்ட்டு மனிதனுக்கு பகுத்தறிவு இவ்வாறு ஒவ்வொரு விலங்கு மயர்க்கொட்டை எடுத்துக்கொள்வோம் சாதாரண ஒரு மயர்க்கொட்டைக்கு அதுக்கு நச்சான மயிர்கள் காணப்படுகின்றது இவ்வாறு ஒவ்வொரு விலங்கையும் பாதுகாத்து கொள்வதற்காக இறைவன் அந்த விலங்குக்கு என்று ஒரு ஸ்பெஷலான ஒரு இயல்ஃபை பகுதியை கொடுத்துள்ளான் அந்த வகையில் பாம்புகளுக்கு தனது இறையை பெற்றுக்கொள்ளவும் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் கொடுக்கப்பட்டது தான் இந்த பாம்பின் விஷம் ஓகே இந்த பாம்பின் விஷத்தை பற்றி ஒரு பாம்புட விஷம் என்னன்றதை என்னன்றத நான் உங்களால் கொள்ளணும் பாம்புடை விஷம் சொல்கிறது இது பாம்பினது உமிழ் நீரின் மூலமாக உற்பத்தியாக்கப்படுகின்ற ஓர் வகையான ஒரு இரசாயன சேர்வை இதில் புரதமும் அமினோ அமிலமும் காணப்படுகின்றது பாம்பின் விடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் அதில் புரதங்களும் அமைனோ எசிட் அமினோ அமிலங்களும் காணப்படுகின்றன இதில் காணப்படக்கூடிய அந்த புரதம் நச்சுத்தன்மை மிக்கவையாக காணப்படுகின்றது இது இந்த வி இந்த பாம்பின் விஷத்தின் அந்த கெமிக்கல் சேர்வை ரசாயன சேதனை சேர்வைகள் இந்த பாம்பு அடிக்கடி அதனுடைய விடத்தை அது அது யூஸ் பண்ணாது அதுக்கு தேவைன்னு வரும் பொழுது மாத்திரம்தான் அது யூஸ் பண்ணும் ஒரு இறையொண்டை செயலக்க வைக்கணும் கொள்ளணும் சொன்னால் விடத்தை யூஸ் பண்ணும் இல்லைனு சொன்னால் தன்னை பாதுகாத்துக்கொள்ளணும் ஒரு கட்டம் வந்துருச்சு இன்னொரு விலங்கு டேந்து அப்போ அதை என்ன செய்யணும் அதனுடைய விஷத்தை அது யூஸ் பண்ணும் சில பாம்புகள் அதனுடைய எங்களுக்கு தெரியும் பாம்பிட விஷம் வெளிப்படுவது அதனுடைய பல்லில் இருந்து அதனுடைய விஷ காண்கள் விஷ சுரப்பிகள் காணப்படுகிறது அந்த சுரப்பிகள் வந்து அதனுடைய பல்லில் ஜாயின் ஆகி அதனுடைய பல்லில் வந்து சின்ன துளைகள் காணப்படுகின்றது அந்த ஊடாக அந்த பாம்புத்துறை ஒரு ஒரு இறையை கடிக்கும் பொழுதோ தவும் பொழுதோ அந்த பல்லிலிருந்து அந்த விடம் அந்த இறைக்கு செல்கின்றது அவ்வாறு தான் அந்த மனிதனை கடிக்கும் பொழுதும் அதே மனிதனை பாம்புகள் கடிக்கும் பொழுதும் அதே மெத்தேட் தான் அந்த பல்லு நூடாக இருந்து கொ எங்களோட தோல் நாளங்களுக்குள் குருதிக்குள் விஷம் பாய்ச்சப்படுகின்றது ஒன்று அவ்வாறு செய்யும் சில பாம்பினங்கள் விஷத்தை ஒரு மூன்றடி நான்கு கெப்புக்கு விசும் அப்படி சில பாம்பினங்களும் காணப்படுகின்றது அந்த அது அவ்வாறு விருவது தன்னை இன்னொரு விலங்கு தாக்காமல் தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்காக வேண்டி அவ்வாறு விசிறுகின்றது ஓகே இப்போ பார்ப்போம் இந்த பாம்பினுடைய விசம் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மெத்தட் இதே அது உண்மையாகவே அபூர்வம் அதிசயம் இறைவனுடைய மிகப்பெரிய வல்லமை அங்கு தான் எடுத்துக்காட்டப்படுகின்றது எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இப்படி சயின்ஸ் ஆராய்ச்சியினோடாக சயின்டிஸ்ட்மாரினுடைய பயாலஜிஸ்டினுடைய கருத்து என்னவென்றால் இந்த கார்பன் டிராக்சைட் வாயு எல்லாருக்கும் தெரியும் கார்பன் டிராக்சைட் வாயு சிஓ டூ கார்பன் டிராக்சைட் வாயு இந்த கார்பன் டிராக்சைட் வாயு வந்து நச்சுத்தன்மையான ஒரு வாயு அமில வாயு என்று நாங்கள் அதனை சொல்லலாம் சயன்ஸில் இந்த வாயு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் உலகத்தில் வளிமண்டலத்தில் அது இருக்கணும் அப்பொழுது தான் ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இந்த கார்பனி ஆக்சைட் வாயு இந்த பர்சன்டேஜை விட கூடுற நேரம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பச்சை வீட்டு விளைவு ஏற்படுகின்றது சூடு கூடுது கிளைமேட் மாறுது இந்த உள்ள அதுதான் பிரச்சனை உலகத்தில் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்குது நிறைய நாடுகளுக்கு வறட்சி பூ இந்த கேலா சூடுன்னு சொல்லுவாங்க முந்தி மாதிரியில் சரியான சூடாகிக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ முந்தி சாதாரணம் சொல்லுவாங்க இந்த ட்ரை ஜோனில் தான் சரியான சூடு இப்போ புத்தளம் கொழும்பு இதை மாதிரி அம்பான் தோட்டம் காலி மாத்திரை சைட் சூடு ஆனால் இன்றைக்கு நுவரலி கண்டியில் கூட கீழா நிலைமைக்கு இன்றைக்கு இந்த உலகம் பைத்துக்கொண்டிருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கி முந்தி எல்லா இடத்துலையுமே பொதுவாக பார்த்தோன்னா அந்த சைட்டில் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபேன் வேலை செய்யும் இன்றைக்கு வந்து இந்த கண்டி மாத்திரம் ஒரு இந்த மத்திய மலைநாடுகளில் வீடுகளில் கூட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேண்ட் பேக் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பச்சை வீட்டு விளைவு இந்த பச்சை வீட்டு விளைவு ஏன் ஏற்பட்டது என்றால் சியோட்டு வாயினுடைய அளவு கூடி கொண்டு போகின்றது உலகத்தில் இது நன்மை அல்ல சியோடு வாயினுடைய அளவு கார்பன் டைாக்சைடு வர அளவு உலகத்தில் கூடினால் உலகம் வெப்பமாகும் உலகம் வெப்பமாகினால் வடதுருவம் நோர்த்தும் சவுத்தும் வடதுருவ ஐஸ் மலைகளும் தென்துருவ ஐஸ் மலைகளும் கரையத் தொடங்கும் வடத்துருவ ஐஸ் மலைகளும் தென்துருவ ஐஸ் மலைகளும் சூட் நாள் கரைய தொடங்கினால் அந்த வரக்கூடிய ஐஸ் பாறைகள் கடலில் தான் வந்து விழும் கடலில் விழுந்தால் தண்ணி மட்டம் கூடும் கடல் தண்ணி மட்டம் கூடினால் கடல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைகளை ஆக்கிரமிக்கும் இதை நாங்கள் இன்றைக்கு இலங்கையிலேயும் அவதானிக்கின்றோம் இந்தியாவிலும் அவதானிக்கின்றோம் இந்த கடலோர நாடுகள் எல்லாத்துலேயும் அவதானிக்கின்றோம் என்ன நிலைமை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ஒளிவெல்லாம் ஒளிவிலெல்லாம் போய் பாருங்கள் பார்க்க இந்த ஈஸ்டர்ன் சைடில் ஒளிவில்லாம் சொல்கிறாங்க அந்த அரைச்சி கொண்டு போகுது ஊட்டிக்கிட்டே இந்த கடல் தண்ணி முந்தியோரு நாற்பது அடிக்கு தள்ளி இந்த கடல் இன்றைக்கு ஊட்டிக்கிட்டே வந்துடுச்சு இந்த உரமெல்லாம் ஸ்ரீலங்கம் எப்போ இன்றைக்கும் கூட ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் உண்மையான ஸ்குவர் ஃபீட் இல்லை பேய்க்குறேன் அந்த குறைஞ்சிக்கொண்டு 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 வருது உலக இது ஸ்ரீலாங்கு மட்டுமில்லாமல் மோல் டீவ்ஸுக்கும் இதே ப்ராப்ளம் கடலோட சந்தர்ப்ப அழகை எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் தான் காரணம் என்ன இந்த ஐஸ் மலைகள் உலகத்தில் கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சு கரைஞ்சி கடலில் கூட கடல் மட்டம் கூடி கூடி கரையில் ஆக்கிரமிக்குது இதுக்கு பிரதான காரணம் என்ன சியோட்டு வாயு உலகத்தில் கூடுறது இந்த சியோட்டு வாயுவை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உலகத்தில் அளப்பரிய வேலையை செய்கிறது முதலாவது தாவரங்கள் இந்த தாவரங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள டூ வாயுவை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னோன்னா தாண்ட தொகுப்புக்கு மூலப்பொருளாக பயன்படுத்தி உலகத்தில் டூ டுவாயு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சண்ட்டில் வச்சு கொண்டிருக்குது ஆனால் நாங்கள் யாரும் அறியாத ஒரு விஷயமும் நடக்குது இந்த டூ வாயுவை கொண்ட்ரோல் பண்ணுறதுல விடம் கொண்ட விஷம் கொண்ட பிராணிகளும் தான விசத தயாரிக்கிறதுக்காக வேண்டிய சீட்டு வாயுவை ஃபில்டர் பண் ஃபில்டர் பண்ணுறதாக இன்றைக்கு சயின்டிஸ்ட்மார்டு ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட்ஸ் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களும் மேற்கொண்ட ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் வெளிப்பாடு என்னவென்றால் இந்த பாம்பு தேல் குளவி தேனி இதை போல எங்களுக்கு அடிக்கொண்டு போகலாம் இந்த வி உள்ள பிராணிகள் இந்த விஷம் கொண்ட பிராணிகள் என்று சொல்கிறோமே இந்த விடம் கொன்ற பிராணிகள் தனது விஷத்தை தயாரிக்கிறது இந்த சி ஓட்டு வாயுவை ஃபில்டர் பண்ணி அப்போ இதனூடாகவும் உலகத்தில் சியோட்டு வாயு கொண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு சொல்லி அவங்களோட ஆராய்ச்சி தகவல்கள் சொல்கின்றன அப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இறைவன் எது ஒன்றையுமே வீணுக்காக படைப்பது இல்லை ஏதோன்றை மீனுக்காக படைப்பதில்லை சிறிய பூச்சி தொடக்கம் பெரிய திமிங்கிலம் வரை அந்தளவு தூரத்துக்கு பாதுகாக்கின்றான் அந்தளவு தூரத்திற்கு அதனுடைய ஆக்டிவேஷன் காணப்படுகின்றது நாங்கள் அறிவு அறியாதது எங்களுடைய பிழை எங்களுடைய பிழை எங்களுக்கு அந்த அறிவு அறிவு போல் நாங்கள் அதனை பற்றி ஆராயவும் இல்லை அதை படிக்கவும் இல்லை அதை பற்றி தெரியாத பாம்பை கண்டு மடித்துக் கொள்கின்றோம் ஆனால் அந்த பாம்பு எங்களே வாழ வைக்கிறது மறைமுகமான் என்று யாருக்கு தெரியும் இப்ப நிறைய பேருக்கு அந்த விடியமே தெரியாது சொல்லுவாங்க இந்த அனிமல் வெல்ஃபேர் இந்த மாதிரி குரூப்ஸ் என்வாயன்மெண்டிஸ்ட் இந்த பாம்பை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடுறாங்க பாம்பை கொள்ளவான் அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அறிவில்லையாண்டு கேட்குற சமுதாயம் தான் இன்றைக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த பாம்போட முக்கியத்துவம் என்னென்று அந்த சொல்வார்கள் இந்த குருவானிலே இந்த அல்லா குறுக்குன்றான் கற்றவரும் கல்லாதவரும் சமமாக நபியே கூறுவீராக என்று அப்போ கற்றவரும் கல்லாதவரும் என்று சொன்னேன்டா ஒரு விடயத்தை அறிந்தவரும் அறியாதவரும் அதுதான் காரணம் டிகிரி எடுத்தவர் டிகிரி எடுக்காதவர் அல்ல ஒரு விடயத்தை அறிந்தவரும் அறியாதவரும் இப்போ எனக்கு பாம்பை பார்த்து நான் முழுமையாக தெரியும் சொன்னால் நான் அதுக்கு ஆஃப்தாக மாட்டேன் தேனி தேனியை பற்றி சொல்கிறேன் தேனியை பற்றி நாங்கள் வழங்கி வச்சுக்கோம் தேனியை பற்றி ஒருத்தரும் தேனியை பற்றி அறியாத ஒருத்தரும் சமமாக மாட்டாங்க தேனியை பற்றி அறிஞ்ச தேனியை பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவார் வண்ணாத்தி பூச்சியை பற்றி அறிந்த ஒருத்தர் வண்ணாத்தி பூச்சியை பாதுகாக்கத்தான் ட்ரை பண்ணுவார் பாம்பை பற்றி அறிந்த ஒருத்தருக்கு தெரியும் இந்த பாம்பு எண்ணெயை வாழ வைக்கிறது இந்த பாம்பு இந்த விசந்துகள் இல்லைன்னு சொன்ன உலகத்தில் சிஓ டூ வாய்டை பர்சன்டேஜ் இன்னும் கூடும் சிஓ டூட காப்ச பர்சன்டேஜ் இன்னும் கூடினால் நாங்கள்லாம் இருந்த இடத்துல இருந்தே மசங்கி உழுவோம் ஐஸ் மலைகள் கரைய தொடங்கும் வறட்சி ஏற்படும் கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகும் எல்லாம் ப்ராப்ளத்தை கொண்டு பண்ணும் அப்போ இந்த பாம்பினுடைய மிகப்பெரியதான நன்மையை பாருங்கள் அடுத்தது நாங்கள் விளங்கிக் கொண்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் பாம்பு ஒரு விவசாய நிலத்தை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஒரு தோழன் எங்களுக்கு தெரியும் பாம்பை பொறுத்த மட்டும் எலிகளை உணவாக உட்கொள்ளும் இந்த எலி எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த விவசாய நிலங்கள் தானியங்களை அழிக்கக்கூடிய பிரதான இடம் எலி எலி எட்டு சேர்ந்தால் ஒரு மனுஷண்ட தானிய ஒரு மனிதன் உட்கொள்ளக்கூடிய தானியத்தோட அளவு இல்லமாக்கும் சயன்ஸ் சொல்லுது எட்டு ஒரு எலி எட்டு சேர்ந்தால் ஒரு மனிதன் உணவே இல்லமாக்கும் அப்போ இந்த பாம்பினங்களுக்கு மாத்திரம்தான் எலியிட கூட்டுலுக்கே போயிட்டு அந்த எலியினுடைய குகையுழுக்கே போயிட்டு எலியை பூடிச்சி ஆற்றல் பாம்புக்கு தான் நிற்கிது வேறு பிராணிகளுக்கு அது கஷ்டம் சொல்லுவோம் இந்த ரெட் ஸ்னாக்னு சொல்லுவோம் சாரை பாம்பு இந்த சாறை பாம்பினங்கள் ரெட் ஸ்னேக்னு சொல்வோம் இந்த சாறை பாம்பினங்கள் வந்து விஷமற்றவை விடமில்லை அவளுக்கு விடமில்லை நாங்கள் அதை பார்த்து பயப்படுறதுக்கு அது அது துளி கூட அது அந்த அது வந்து விசமற்ற லிஸ்டலுக்கு தான் வருது அப்போ இந்த சாறை பாம்பு இனங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து எலிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உணவாக உட்கொள்ளக்கூடிய அப்போ ஒரு நாளைக்கு பதினைந்து எலிகளை உணவாக உட்கொண்டால் அந்த விவசாயிகளிடம் பாதுகாக்கப்படும் சாறை பாம்பு பயிறத்துக்கு வந்து குள தேவையில்லை அது விஷமே இல்லை நாக பாம்பு வந்தாலும் கொள்ள தேவையில்ல நாங்கள் டேமேஜ் பண்ணால் தான் எங்கள் அது எங்களை ச நாகப்பாம்பு ஒருவரை இன்னொன்றே தீண்டுவதற்கும் போது ஒரு சீடும் சீரிட்டு தான் தீண்டுவோம் அதுக்கூடிய இயல்ஃப் அது அப்போ நாங்கள் சீர்கிற நேரமே நாங்கள் உரமாகிட்டோம்னு சொன்னால் இல்லை விலங்கு நிழமே உரம் ஆகிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை எங்களையே தாக்கத்தான் வருதுன்னு சொன்னால் எங்களை தற்பா தற்காத்து கொள்ளலாம் அதில் பிழை இல்லை ஆனால் ஒரு பாம்பு சாதாரணமாக தோட்டத்துலுக்கால போகுது ஒரு ரோட்டால் போகுது சும்மா ஊ சும் எங்கள் கண்முழுக்கால் போகுதுன்னு சொல்லி நாங்கள் அழைத்துக்கொள்வது மிகப்பெரிய பாவம் அது நாங்கள் எங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய பாவம் இந்த பாம்பினங்கள் டூ வாயுவை ஃபில்டர் பண்ணுறதுன்றதை நீங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பாம்பினங்களை பற்றி நாங்கள் இவ்வளோ விஷயங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பாம்புகள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்றது என்றதை நீங்கள் கொள்ள வேண்டும் இந்த பாம்பினுடைய அவசியம் என்ன இன்னும் தேடுங்கள் நான் இது இதனூடாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தகவல்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இன்னமும் இந்த கூகுள் மற்றும் இதனுடைய இன்னும் தகவல்களை நீங்கள் தேடும் பொழுது இன்னும் பல பிரமிப்பூட்டும் விடயங்களை உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம் ஆகவே அன்பான மாணவர்களே சகோதர சகோதரிகளே யூடியூப் பிறைநிலா ஊடக வலையமைப்பின் ஊடாக பள்ளிக்கூடம் என்ற நிகழ்ச்சி நிரலின் கீழ் இன்றும் உங்களை சந்தித்து பயனுள்ள தகவல்களை பரிமாற் பரிமாறிக்கொண்டுள்ளேன் அதனை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் பல முக்கியமான தகவல்களுடன் உங்களை நான் சந்திப்பேன் இன்ஷா அல்லா இந்த இவ்வாறான முக்கியமான பயனுள்ள தகவல்களை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகவும் உறுதுணையாக இருக்கும் எமது பிரைநிலா யூடியூப் குடும்பத்திற்கு எனது மனமானது நன்றிகள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் ரிஷாட் கமல்